இடத்திலும் கத்திர ஊழியத்தை நாங்கள் சந்தோஷமாக செய்யும்படி நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஜபங்கள்ல என்ன தாங்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நெய்வேலியில் இருந்து செல்வம் என்று நான் ஒரு சகோதரர் இந்த இடத்துல வருகிறார். அவருக்கும் இந்த இடத்துல மனசு கொடுத்து ஊழியத்தில் இருக்கிறதா நீங்கள் ஜெபித்து விடுங்கள். என்னுடைய இந்த ஊழியத்து நாட்கள்ல யாருக்காயிலும் என் மூலமாகவோ வார்த்தையின் மூலமாகவோ கிரியின் மூலமாகவோ உங்களுக்கு யாருக்காயிலும் மனவர்த்தமோ திக்கமோ என்ன இடத்துல சொல்லக்கூடாத அளவுக்கு இருந்தாலும் கூட நான் இந்த இடத்துல இருந்து மாறி போறதுனால எனக்கு ஒரு சுற்று மனசாட்சிக்கு நான் போக வேண்டும். பொதுவாக ஒப்புடுவாக்கி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு சுற்று மனசாட்சியோடு தான் ஒரு ஊழியக்காரன் ஒரு இடத்துல இருந்து போக வேண்டும். ஆனால் உங்களுக்கு எனக்கு யாருக்கான எந்த விதமான வருத்தம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு யாருக்காயிலும் வருத்தமோ கஷ்டமோ பிரச்சனைகள் இருந்தா எல்லாருக்கும் தயவாக மன்னித்து சமாதானத்தோடு என்ன அனுப்பி வைக்க முடியாது உங்களை கேட்டுக்கொள்ளேன். இது இருந்தா Lord always, and again I say rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று பரிசுத்த பவுல் குறிப்பு கதைக்கு எழுதுகிறார். Saint Paul has written unto Philippians saying, rejoice in the Lord always. எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதற்கு நாம் பாடுகிறோம். We must be trained to be always rejoicing in the Lord. அது நான் உங்களுக்கு மறுபடியும் எழுதுகிறேன் சொல்லுகிறார். And he says, again I say rejoice. கிறிஸ்தவ ஜீவியத்துல பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் சோதனைகள் இருந்தாலும் கூட இது ஒரு சந்தோஷமான ஜீவியம் தான். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ். இன்டீட் திஸ் இஸ் எ ஜாய்ஃபுல் லைஃப். கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு சந்தோஷமான ஜீவியம். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ ஹாப்பி லைஃப். ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவனுக்கு சந்தோஷம் இல்லை என்று கண்டால் நிச்சயமாக அவனுடைய ஜீவியம் அழிந்து போகும். சோலி அ மேன் இஸ் சேட் இன் எ சிம்பிள் லைஃப் இஸ் தட் இஸ் ஜாய்ஃபுல் அண்ட் ஹாப்பி. சிலருக்கு ஆரம்ப நாட்களிலே அதிக சந்தோஷம் இருக்கும். And some people enjoy joy and happiness at the beginning of their service. ஆனால் நாளடைவில் அவருடைய சந்தோஷத்தை இழந்து கொண்டே வருவார். In course of time they will lose their joy gradually. அந்த திராட்சை பழத்திலிருந்து ஒரு ரசமும் கீழே விடக்கூடாது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லி இருக்கிறது. God says not even a drop of grape should be spilled. அந்த ரசம் கீழே விழாமல் அந்த பழம் அப்படியே சுருங்கி கொண்டு வருவார். That the fruit, the grain should get shrunk, let it drop even a drop. இதுதான் நாம் கர்த்தருக்குள் பெற்றான அந்த திராட்சை ரசமாகிய அந்த சந்தோஷம் எந்த விதத்திலும் இழந்து போகாதபடி உங்கள்ட்ட முழுதளவிலோ மரணம் மட்டும் அந்த சந்தோஷம் அப்படியே பாதுகாக்கப்படும். This joy of the Holy Spirit we have received to be preserved in our life until our death or till our end. ஆதி அப்போஸ்தலர்களும் நம்முடைய முன்னாள் பரிசுத்தவான்களும் தங்களுடைய சந்தோஷத்தை இழந்து போகாமல் மரணம் மட்டும் தங்களை ஓட்டு தோடி முடித்தார்கள். Only Paul is saying that did not lose their joy but they preserve it till the end of the course. பரிசுத்த பவுலும் எந்த ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். He says I wish to take my course joyfully. உங்களுடைய சந்தோஷம் ஒரு நாள் நீங்கள் இழந்து போக கூடாது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய சந்தோஷத்தை இழந்து போக செய்ய முடியாத விசாரித்து பல விதங்கள் எப்படி செய்கிறார். The devil works by diverse ways not to bring us down in our job. ஆனால் நாட்களில் இருந்துதான் சந்தோஷத்தை பார்க்கிறோம் முடியலை அதிக சந்தோஷம் இருக்க வேண்டும். And we should be more happy at the end rather than the joy we had at the beginning. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து செய்ததான முதல் அற்புதம் அதற்கு பாடமாக இருக்கிறது. And the very first miracle performed by Lord Jesus Christ on earth is an example of that. அவர் செய்தான முதலாவது அற்புதத்தில் அவர் என்ன செய்தார். And what did he do there when he performed the first miracle? முதலாவது ருசி குறைந்த ரசத்தை கொடுத்தார். First he provided the wine net of pain. அதற்கு பிற்பாடு ருசி கூடுதலான ரசத்தை கொடுத்தார். Then he provided wine full of pain. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது செய்தான அற்புதத்தின் மூலமாக அவருடைய Lord Jesus revealed his character by his miracle he performed first. அந்த அற்புதத்தை கண்டிருந்தான ஜனங்கள் என்ன சொன்னார்கள். And the people who came across that miracle, what they said. எந்த மனிதனும் முன்பு ருசி குறைந்ததை கொடுப்பார். Any man will first provide the wine full of taste. ருசி கூடுதலை கொடுப்பார்.
உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ருசி கூட பகுதி வைத்திருக்கிறார்.
முதலாவது புத்தி குறைந்தது கொடுப்பாங்க. இனி ஏவி மேன் எந்த பொருள் எடுத்துக்கொண்டாலும் கூட முதலாவது நல்ல பொருளாக இருக்கிறது வரவர் அது தரம் புரிந்து கொண்டவர். எந்த மனிதன் எடுத்தாலும் பழகினாலும் கூட பரவலாக நானாக அந்த அன்பு குறைந்து கொண்டிருக்கிறது. You may come across the intentions at the beginning they were tempting and in course of time they become less intent. In course of time there is a saying in the world even milk will become strong. This is a world life. But it's not so with the one. As we get together and we get knit together, the joy enhances there. I wish to say the Lord has reserved a boy full of faith for you. Every time you say that the Lord has reserved a boy full of faith for you. Such a
அந்த வேதனை மேற்கொள்ளும் போது தேவன் வல்லமை உள்ள தொட்டு உணர்ந்துள்ளா. Although that power did not be falling you constantly, how do you realize the fact of that power at the time of breaking? தேவன் வல்லமை என் மேல் தங்கும் என்று சொல்றா. The Paul says the face of God shall rest upon me. தேவன் வல்லமை உள்ளே தங்க விடுவானால் அந்த வேதனை வந்து இருக்க வேண்டும். The reason to be there is the power of God to be directing upon you. உள்ளே பலவீனமான பகுதியிலே நடந்து கொண்டு அசுத்தமான ஜீவியை கொண்டு எத்தனையோ சாலையில் அவர்கள் நிமிர்ந்து நிற்கிறார்கள்.
Let's have
பாடுகள் சேர்ந்து பாடுபடுறது அவங்களுக்கு சந்தோஷம் தான்.